பதினெட்டு ரெண்டு 2018 வருஷம் இந்த இடத்த கண்டுபிடிச்சதுனால 18/2/2019 அன்று இங்கே வருடாந்திர குரு பூஜை முதல் முறையாக நடைபெறுகிறது. பூச நட்சத்திரம் திங்கட்கிழமை காலையில் 4 மணிக்கு யாகம், மத்தியானம் 11 மணிக்கு மகேஸ்வர பூஜை அன்னதான நிகழ்ச்சி. ஏன்னா ஊர் பொதுமக்கள் இதை வந்து கண்டுபிடிச்சி வழிமுறை சொன்னவர் தென்காசியில் இருக்க ஈஸ்வரன் ஐயா, எங்கள் சித்த சமாதி இருக்குது ஆராய்ச்சி செய்யணும்னு சொன்னவர் வந்து அவர். அதனால் அவர் அவருடைய முன்னிலையில் நடக்குது. பஸ் ரூட் வந்து கிழக்கு தாம்பத்துலேருந்து 51 டி நகர் பேருந்து நிலையத்துலேருந்து 51V இந்த ரெண்டு பஸ்ஸும் நேராக பொன்மார்ன்ற இடத்துக்கே வந்துடும், சுலபமாக வரலாம். வேறு ஏதாவது தகவல் வேணும்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கா சொல்லுங்கள். 73 உங்க பேர் இருக்கா? ஓ, இந்த நம்பரா? இது யார் நம்பரு? அவர் ஐயா நம்பர். யார் இது? இந்த நம்பர் தான் உங்க நம்பர் இல்லையா? உங்க பேருமா? ரேவதி அம்மா. பொன்மார் கிராமம், சித்தர் ஜீவ சமாதி, பொன்மார் சக்திபுரீஸ்வரர் சிவன் கோயில் அருகில் உள்ள சித்தர் ஜீவ சமாதி. ரேவதி அம்மா 7397347 7397347754. நன்றி, வணக்கம். இது பக்கத்தில் என்ன ஊர் இருக்கு? ஒட்டியம்பாக்கம். ஒட்டீஸ்வரர் கோயிலுக்கு வரவங்களும் இங்கே வரலாம். அப்புறம் நம்ம நல்லம்பாக்கம் கண்டிகை வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற வழியில் இருக்க நல்லம்பாக்கம் கிராமம் சித்தர் வடிவானந்தர் பற்றி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அங்கே கண்டிகைன்ற ஊர் இருக்கு, அந்த கண்டிகையிலேருந்து இங்கே வரலாம் இல்லையா? கண்டிகை, மாம்பாக்கம், முருகேஸ்வரர், பொன்மார் இந்த வழியாகவும் வரலாம். இப்போ வந்து இந்த இடத்த திருப்பணியெல்லாம் செய்யலாம். மக்கள்லாம் வந்து நிறைய வர்றதுனால நிறைய வசதிகள்லாம் செஞ்சு தர வேண்டியிருக்கு. தண்ணி போர்லாம் இருக்குது. இருந்தாலும் பக்தர்களுடைய இந்த மாதிரி வெளிப்படக்கூடிய ஒரு சித்த நிலைக்கு வந்து உங்களுடைய பிரார்த்தனையை. முக்கியமான லைட்டு போகணும், கரண்ட் கிடையாது. ஓ, இந்த இடத்துல மின்சார வசதி இல்லை. சித்தருடைய அருள் வெளிப்படுற காலங்கள்லாம் இப்படி தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் எல்லா வசதிகளும் வரும்ட்டு சித்தரை வேண்டு கொள்ளுவோம். கிரிவலம்னா கோயில வந்து வளம் வருது. இந்த கோயிலையும் சித்த சமாதியும் சுத்தி வந்தீங்கனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். வேண்டுதல்லாம் நிறைவேறும், அதனால நல்ல வசதி இருக்கு. அன்னைக்கெல்லாம் வந்து மக்கள் கூட்டம் இருக்கும், அதனால நல்ல பாதுகாப்பு இருக்கும். பேருந்து வசதி, தொடர்பு வசதி இதெல்லாம் இருக்கு. அடிக்கடி வாங்க, எப்போ வேணாலும் வரலாம். இந்த ரேவதி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான உதவியை செய்வாங்க. இங்கே பக்கத்தில் கடைகள் எதுவும் கிடையாது, அதனால் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க, முக்கியமான விஷயம். அப்புறம் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. இங்கே கொக்கெல்லாம் நிறையா இருக்குது, அப்புறம் பைரவர் நாய்கள்லாம் நிறையா இருக்குது, அதனால் இதுக்கெல்லாம் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. நீங்கள் முதல்ல சாப்பிட்டுட்டு வாங்க. கிராமம், கடைகளோ தேநீர் கடையோ கூட எதுவும் கிடையாது, அதனால் வர்றதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க. தண்ணி வசதி இருக்குது, இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மின்சார வசதி இல்லை, அதனால் இந்த எல்லாமே வரும். இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் பேருங்க ஐயா? ராஜசேகரன், சரவணன், ரேவதி அம்மா அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி. எனக்கு ஒரு வருஷம் முன்னாடி, ஒரு 6 மாதம் முன்னாடி சொன்னார் நல்லா பார்க்கும் பாஸ் இறங்கினாதுன்னு, ஆனால் அவர் கூட்டிகிட்டு வரல. நம்ம பாஸ்கர் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாருக்காகவும். இந்த உங்கள் பேருங்க ஐயா? அறிவழன். ரவி, பெரம்பூர் பிதாஜி ரவி உள்ள தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க மனைவிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவங்க குளத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சித்தர் சமாதி எல்லாருக்கும் நன்மை உண்டாகணும்ட்டு 11 நற்பெயர்கள் உண்டாக. பாப்பங்க இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் சித்தருடைய பூரண அருளாசியும் நற்பெயர்களும், 16 நற்பெயர்களும், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் ஏற்பட சித்தர்களை வேண்டுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
நன்றி, வணக்கம்.